இன்றைய தேன்துளை நிகழ்ச்சியில் 2 சாமுவேல் 8 அதிகாரம் 15 வசனத்தை நாம் தியானிப்போம். இப்படியே தாவீது இஸ்ரவேல் அனைத்தின் மேலும் ராஜாவாயிருந்தான். அவன் தன்னுடைய எல்லா ஜனத்திற்கும் நியாயமும் நீதியும் செய்து வந்தான். ஆம், கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, தாவீதினுடைய வாழ்க்கை இப்போது மிக 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 உன்னதமான உயர்வான இடத்திற்கு தேவனால் உயர்த்தப்பட்டது. தாவீதுக்கு சுற்றிலும் எதிரிகளே கிடையாது. ஆம், எல்லா எதிரிகளையும் முறியடித்தார். ஆம், போன இடத்திலெல்லாம் தாவீது போன இடத்திலெல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். மட்டுமல்ல பிரியமானவர்களே, அங்கிருந்து சம்பாதித்த எல்லா பொன் வெள்ளி எல்லா தட்டுமுட்டுகள் கொண்டு வந்து அவன் சேமிக்க ஆரம்பித்தான். தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்கென்று அவைகளெல்லாம் சேமிக்கப்பட்டது. மட்டுமல்ல, தாவீது சமஸ்த இஸ்ரவேல் அனைத்தின் மேலும் ராஜாவாக இருந்தான். அவன் தன்னுடைய எல்லா ஜனத்திற்கும் நீதியும் நியாயத்தையும் செய்யக்கூடிய மிக உயரமான உன்னதமான தலைவனாக தேவனால் மாற்றப்பட்டான். ஆம் பிரியமானவர்களே, தாவீது போன எல்லா இடத்திலும் கர்த்தர் அவனை காப்பாற்றினார் என்று வேதம் சொல்லுகிறது. உங்களுக்கும் எனக்கும் இப்படிப்பட்ட நிலை வருமா? கண்டிப்பாக வரும், நிச்சயமாக நடக்கும். உயர்வு, தேவனால் உயர்த்தப்படுதல் என்பது ஒரு நாள் நிச்சயமாகவே நிறைவேறும். பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் இதுவரைக்கும் எத்தனையோ சம்பவங்கள் நடந்திருக்கலாம். எவ்வளவோ கடினமான வழிகளையும் வேதனைகளையும் நீங்கள் தாங்கி கொண்டு உங்கள் பாதையில் வந்திருக்கலாம். தாவீதோடு இருந்த தேவன் உங்களோடும் இருக்கிறார் என்பதை மறந்து விடாதீர்கள். நீங்கள் ஒரு நாளும் கைவிடப்படுவது இல்லை. பிரியமானவர்களே, ஒரு காலம் வரும், அது தேவனால் நீங்கள் உயர்த்தப்படுகிற காலம். அந்த நேரத்தில், அந்த சூழ்நிலையில் நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் கேட்டாலும் கேட்க மறுத்தாலும் தேவன் உங்களை நிச்சயமாகவே உயர்த்தி விடுவார். ஆமாம், அது எப்போ நடக்கும்? இப்போதே நடக்கும், இன்றைக்கே நடக்கும். நீங்கள் தேவ சமூகத்திலே தேவனை இருக பற்றி கொள்ளும் போது, தேவனை சார்ந்து வாழ கற்றுக்கொள்ளும் போது, கர்த்தர் தாவீதை உயர்த்தியது போல உங்களையும் உயர்த்துவார். பிரியமானவர்களே, அவனுக்கு எதிரிகளே இல்லை. எதிரிகள் இருந்தால் உடனடியாக அவர்களை அவன் அழித்து விடுவான். ஒரு ராஜாவுடைய வேலை என்ன? ஒரு ராஜாவுடைய வேலை என்ன? ஒரு ராஜாவுக்கு இரண்டு விதமான வேலைகள் இருக்கிறது. ஒன்று, எதிரிகளை எல்லாம் அழிப்பது. இன்னொன்று, தேவ ஜனங்களை பாதுகாப்பது. தேவ ஜனங்களுக்கு வேண்டிய உணவாகட்டும் தண்ணீராகட்டும் பாதுகாப்பாகட்டும் சமாதானமாகட்டும் அவைகளை பெறுவது. இந்த தாவீது இந்த இரண்டு காரியங்களையும் மிக அழகாக செய்தார். ஆகவேதான் அவர் ராஜாவாக தேவனால் உயர்த்தப்பட்டார். நீங்களும் நானும் இன்றைக்கு தாவீதை போல இந்த பூமியிலே தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த அழைப்புக்கு பேர் ராஜாக்கள். ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். இந்த ராஜாவுடைய வேலை என்ன? முதலாவது, நம்முடைய எதிரியாகிய சாத்தானுக்கு எதிர்த்து நின்று போராடி அவனை ஜெயிக்க வேண்டும். எவ்வித பாவத்திலிருந்து, உலகத்தினுடைய அடிமைத்தனத்திலிருந்து, ஈருளின் ஆதிக்கத்திலிருந்து நாம் விடுதலையாக வேண்டும். நம்முடையவர்களையும் தேசத்தையும் விடுவிக்க வேண்டும். இதுதான் நம்முடைய வேலை. பிசாசோடு நமக்கு ஒரு எப்போதும் வான மண்டலத்தில் இருக்கிற பொல்லாத ஆவிகளின் சேனையோடு நமக்கு ஒரு போராட்டம் உண்டு. இந்த போராட்டம் நிச்சயமாகவே நமக்கு உண்டு. அப்போதான் நம்ம அவனை ஜெயிக்க முடியும், ஜெயம் எடுக்க முடியும். இதுதான் ஒரு ராஜாவுடைய மிக முக்கியமான வேலை. இன்னொன்று, தேவ ஜனங்களை பாதுகாக்கிற வேலை. தேவ ஜனங்களுக்காக அவருடைய உணவு, உடை, அவருடைய பாதுகாப்பு, சமாதானம், தேசத்தினுடைய அமெரிக்கையான ஒரு சூழல், இவைகளுக்காக நாம் போராட வேண்டும். எங்கே? தேவ சமூகத்தில் போய் போராடணும், ஜெபிக்க வேண்டும். பிரியமானவர்களே, தாவீது ஒரு ஜெபிக்கிற மனிதனாக இருந்தார். அதே நேரத்தில் எதிரியோடு போராடி ஜெயிக்கிற மனிதனாக இருந்தார். ஜெபம் இல்லையே ஜெயமில்லை. ராஜாவின் அழைப்பு ஒன்று, தேவ சமூகத்தில் முகங்குப்புற விழுந்து கிடந்து ஜெபித்த அந்த அனுபவம், ஜெபிக்கிற அந்த அனுபவம். இன்னொன்று, வெளியிலே யுத்தத்திற்கு போய் எதிரிகளையெல்லாம் அழித்து சூறையாடி அவர்களையெல்லாம் கப்பம் கட்ட வைத்தான். ஒரு வருமானத்தை அங்கே கொண்டு வந்தான். ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணார் பிரியமானவர்களே. பிரியமானவர்களே, அவன் செய்த அந்த கடினமான உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைத்தது. அவன் ராஜ்யம் கட்டப்பட்டது, அவன் வாழ்க்கை உயர்ந்தது. கிட்டத்தட்ட 40 ஆண்டு காலம் இஸ்ரவேலை அரசாட்சி செய்யும்படிக்கு அவன் உயர்த்தப்பட்டான். இன்றைக்கும் கூட நீங்களும் நானும் நன்றாக ஜெபியுங்கள், கடினமாக வேலை செய்யுங்கள்.
ஆறு நாள் நீங்கள் வேலை செய்யலாம். தேவ சமூகத்திலே ஒரே ஒரு நாள் காத்திருக்கிற அந்த நாள், தேவனோடு நேரத்தை செலவழிக்கிற அந்த நாள். எல்லாரும் கேட்குறாங்க, ஞாயிற்றுக்கிழமை மட்டும் கத்திரத்தேன்னா போதுமா, ஜெபித்தா போதுமா? இல்லை பிரியமானவர்களே, இது புதிய உடன்படிக்கையின் காலம். ஒவ்வொரு நாளும் கத்திருக்கு பிரியமானது செய்யணும். ஒவ்வொரு நாளும் அதிகாலை வேளையில் என்னுடைய ஆலயத்திலே ஜப நேரங்கள் உண்டு. அந்த அதிகாலை ஜபத்திற்கு பிறகுதான் நாங்கள் எல்லாருமே ஆசீர்வதிக்கப்படுகிறோம். ஆகவே நீங்களும் ஒரு அதிகாலை ஜப நேரத்தை ஏற்படுத்தி கொண்டு முதல் அன்பை தேவனுக்கு கொடுக்க பழக வேண்டும். முதலாவது தேவனுடைய முகத்தை பார்த்த பிறகுதான் இந்த உலகத்தை நான் பார்ப்பேன் என்ற தீர்மானத்தோடு நாம் ஒவ்வொரு நாளையும் துவங்க வேண்டும். அப்போது நீங்கள் வெளியே புறப்பட்டு போகும்போது எதிரிகளை எல்லாம் அழிக்கக்கூடிய வல்லமை. தாவீது கீர்த்தி பெற்றது போல நீங்களும் கீர்த்தி பெறுவீர்கள். தாவீது ஆலயத்திற்கான எல்லா பொருட்களையும் சவதரித்தது போல நீங்களும் தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்கான மிகப்பெரிய உன்னதமான ஊழியத்தை நிறைவேற்றுவதற்கு கர்த்தர் நீங்கள் போன இடத்திலெல்லாம் போகிற இடத்திலெல்லாம் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். பரலோக பிதாவே, இந்த உலகத்திலே நீர் எங்களை ராஜாக்களாக வைத்திருக்கிறீர். ஜெபிக்கவும் தேவ ஜனங்களை பாதுகாக்கவும் பிசாசோடு போரிட்டு அவனை ஜெயிக்க அவனை அழிக்கத்தக்க ஒரு வல்லமையான ஜெப வாழ்க்கையை, கடினமாக வேலை செய்யக்கூடிய அப்படி ஒரு அர்ப்பணிப்பை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். கடின உழைப்பிற்கு கண்டிப்பாகவே பலன் உண்டு. அற்புதமான ஜப வாழ்க்கைக்கு நிச்சயமாகவே உயர்வு உண்டு. ஜபமும் வேலையும் எங்கள் வாழ்க்கையில் தொடரட்டும் கர்த்தாவே. உடைய ஆசீர்வாதத்தினால் அடியாருடைய இல்லங்கள் நிரப்பப்படுவதாக. ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாரையும் தேவ நிவிதமாய் ஆசீர்வதித்து கனப்படுத்துவீராக. ஆமென்.